சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என்னுடைய அன்பு குழந்தையே, என்னையே சாயப்பா இப்படி துன்பப்படுத்துறீங்கன்னு நீயே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் கேள்வி கேட்டு தூரமாக போய்கிட்டே இருக்க. எனக்கு இது நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பொறுமை இல்லை, என்கிட்ட உடம்பில் வலு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீ இல்லை இல்லைன்னு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்கிட்ட மகிழ்ச்சி இல்லாமல் செஞ்சு விடுது. உன்கிட்ட இருக்கோ இல்லையோ எல்லா விஷயங்களுமே எனக்கு இருக்குது, எனக்கு கிடைக்கும், என்னால் முடியும், நான் செய்வேன்னு நீ நிச்சயமாக நினச்சிப்பார். அதுக்கப்புறம் உன்னுடைய மகிழ்ச்சியோட அளவு எல்லையில்லாமல் போயிடும். அதை அப்பா நானே பார்த்துக்குவேன். உன்னோட பிரச்சனைக்கான விடியல் என்கிட்ட இருக்கும்போது நீ ஏன் இருள கிடந்து தவிக்கணும்? என்னோட பிரியமான குழந்தையே, எதை நினச்சும் நீ கவலைப்படாத, நான் உனக்கு துணையாக எப்பவுமே இருக்கிறேன் இல்லையா. மற்றவங்களை பார்த்து எதுக்காகவுமே பொறாமப்படாமல் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்ய முயற்சி செய். வாழ்க்கையில் நீ கடக்கிற ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சிந்தனைகள் உனக்கு வருது. அதில் நேர்மறையை காட்டிலும் எதிர்மறையான விஷயங்கள் தான் அதிகமாக சிந்திக்கிற. அது உன்னை சூழ்ந்து நின்றுக்கிட்டு உன்னை நல்லது செய்ய விடாமல் தடுக்குது. நீ அதுக்கிட்ட இருந்து ஓடி ஒளியணும்னு நினைக்காத. உன்னை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை நீ நேர்மறையாக உனக்குள்ளேயே பேசி அதை நேர்மறையாக மாற்ற முயற்சி செய். உன்னால் முடியும், நடக்கும், கிடைக்கும்னு நினச்சி நினச்சி அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட அன்பும் நம்பிக்கை, உன்னுடைய பக்தி, உன்னோட பொறுமையெல்லாம் எவ்வளவு உன்னதமானதுன்னு அப்பாவுக்கு தெரியும். அதனால தான் உனக்குள்ளே வெற்றிங்கிற தீபத்தை நான் ஏற்றணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளை எல்லாரையுமே நான் கவனித்து கண்ணுக்குள்ளே இமையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையில் என்னோடய கரங்களை நீட்டி உன்னை காப்பாற்ற தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். ஓய்வெடுக்கிற போதும், நடக்கும்போதும், பேசும்போதும் சாயி சாயின்னு நீ என்னை நினச்சிக்கோ. நீ என்னை அப்பாவாக நினச்சா சாயப்பான்னு சொல். உன்னுடைய நண்பனாக நினச்சா சாயின்னு சொல். என்னுடைய குருவாக நினச்சா சாயிராம்னு சொல். இப்படி உனக்கு எந்த நிகழ்வுகள்லையுமே என்னை நீ நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை நடக்க வைக்கும், நேர்மறையான எண்ணங்களை நினைக்க வைக்கும். நீ இரவில் தூங்கும்போது என்னை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாமே சாயப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னை சுற்றி அறிஞ்சும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செஞ்ச பாவ வினைகளெல்லாம் என்கிட்ட இருந்து அகற்றி எனக்கு நல்லது நடக்க செய்யுங்க சாயப்பான்னு இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீ சொல்லிக்கிட்டு தூங்கு. கூடிய சீக்கிரம் உன்னை இதில் இருந்து எல்லாவற்றிலிருந்தும், எல்லா கெட்ட விஷயங்கள்லேருந்தும் உன்னை நீக்கி வச்சு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன். இன்றைக்கி நீ என் கூடவில் என் மேலே இருக்க நம்பிக்கையோடு சொல்கிற இந்த வார்த்தைகள் தான் நாளை காலையில் உனக்கு முகம் மலர்ற அளவுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல புதிய திருப்பத்தோடு உன் வாழ்க்கையில் காமிக்க போகுது. நிதானமும் நம்பிக்கையும் எப்பவுமே உன் கூட இருக்க மாதிரி பார்த்துக்கோ. அப்படி இருந்தால் இந்த அகிலத்தையே நீ ஜெயிக்க முடியும். உன் கஷ்டத்தால் தான் உனக்கு மனசுமை அதிகமாக இருக்குது. நீ நடுவில் நிற்கதியாக நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு துணையாக நான் இருக்கேன்றத அடிக்கடி மறந்துடுற. எப்போதுமே கண்மூடி எதையுமே யோசிக்காமல் அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுக்கு அடிக்கடி முயற்சி செய். உன் சாயப்பா இருக்கிறத உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உனக்கான என்னோடய துணை உங்ககிட்ட தான் நிலச்சி இருக்கும். என்னோட பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் மகிழ்ச்சியாக உன்னை இருக்க வைக்கும். நீ கடந்து வந்த பாதையெல்லாம் நல்லபடியாக இனிமே அமையும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.